மகன் அதின் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம். காவேரி வந்து எனக்காக நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபமாக கிளம்பி போயிட்டு ரூமில் உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. நான் வந்து உங்கள் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தேன், அந்த நம்பிக்கையை சுக்குநூறாக நீங்கள் உடச்சிக்கிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. உங்கள் மேலே வந்து காதல் வச்சது என்னுடைய தப்பு தாங்க, நான் பண்ணது ரொம்ப ரொம்பவே பெரிய தப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க காவேரி. உடனே விஜய் அங்கே வராங்க. என்னாச்சு காவேரி, எதுக்காக அழுதுட்டு இருக்க? நீ அழுகிறது எனக்கு தெரியுது, ஏன் அழுதுட்டு இருக்க? யமுனாவை நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? ஆமா அப்படிதான் சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டே இருக்காங்க. உடனே விஜய், என்னாச்சு இவளுக்கு, எதுக்காக இவ இப்படி அழுதுட்டு இருக்கா, எதுவுமே தெரியலேன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப வீக்கத்துல இருக்காங்க. என்னடா இது, இவ இப்படி அழுறாளே, எதுக்காக அழுகுறா, என்ன காரணத்துக்காக அழுகுறா, இது விஷயம் எனக்கு இப்ப வரைக்குமே தெரியலேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க. காவேரி வந்து இனி வந்து இவர்கிட்ட இருந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாது, கான்டாக்ட் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போக வேண்டியதா, இவர் கூட எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தா அது நடக்காத நம்ம மறுபடியும் மறுபடியும் ஏமாந்துதான் போகணும். ஆனா இவரை மறக்கிறது என்னால முடியாத காரியம், கடைசி வரையும் இவ்வளவு இவரவையும் நினைச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதோட அந்த பிரம்மவை முடிச்சிருக்காங்க.